குழந்தைய தத்தெடுத்த நேரம் தான் என் பிள்ளைக்கு இப்படி ஆயிருக்கு. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. சும்மா நடிக்காதீங்க. குழந்தை பேர்ல சொத்து எழுதி வைக்கிறதுல உங்களுக்கு சம்மதம் இல்ல. அத தடுக்கிறதுக்கு தான் குழந்தை மேல பழிய போட்டு வீட்டை விட்டு வெளியே கொண்டு போய் விட சொல்லிட்டு இருக்கீங்க. ஆஹா, மாரி கரெக்ட்டா பாயிண்ட புடிச்சிட்டாலே. எங்களுக்கு சொத்தும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். சொத்து முக்கியம் இல்ல, எங்களுக்கு குழந்தை தான் முக்கியம். ஆமாமா, மாரி சொல்றதா சரி. எங்களுக்கு குழந்தை தான் முக்கியம். சோ குழந்தைய வீட்டை விட்டு எங்கேயும் கொண்டு போய் விட முடியாத. போச்சு, சிஸ்டர் போட்ட பால மாப்பிள சிக்ஸர்ல அடிச்சுதான். சூர்யா, எனக்கும் சொத்து முக்கியம் இல்லப்பா. சொத்தை விட எனக்கு நீதான்ப்பா முக்கியம். உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால அத தாங்கிக்க முடியாதுப்பா, தாங்கிக்க முடியாது. அதனாலதான்ப்பா சொல்றேன். பொறி உருண்டா ஆரம்பிச்சுட்டா. சாரி அத்த, இது தானா வந்துச்சு, நான் தும்பல. நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கியோ அதை விட பல மடங்கு பாசம் நான் உன் மேல வச்சிருக்கேன்ப்பா. உனக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா சத்தியமா என்னால அத தாங்கிக்கவே முடியாது சூர்யா. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல? முதல்ல தானா வந்தது, இப்போ யாருக்குமே தெரியாது. எனக்கு ஒரு சந்தேகம். வழக்கமா உங்களுக்கு தான் ஏதாவது ஒன்னு ஆகும்ல, ஆனா இப்ப சூரிய மாமாக்கா இருக்கே, நீங்க நல்லா இருக்கீங்க. எனக்கு என்னமோ எங்கயோ இடிக்கிற மாதிரி இருக்கத்த. மாரி முதக்கொண்டு வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் இந்த குட்டிச்சாத்தான் பேர்ல சொத்து எழுதுறத பத்தி இப்போதைக்கு யோசிக்க மாட்டாங்க சிஸ்டர். எல்லாரும் சூர்யா மாப்பிளைக்கு பார்வை எப்ப வரும், கண்ணு எப்ப சரியா வரும் தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை இந்த சொத்து விஷயமா பிட் பாக்கெட் ஏதாவது ஸ்டெப் எடுத்தான்னு வெச்சுக்கக்கல, மாப்பிள சூர்யாவுக்கு பார்வை வரட்டும்னு சொல்லி நாம அத ஈஸியா தடுத்துடலாம் சிஸ்டர். மாரியாதுக்கு ஓகே தான் சொல்லுவா. நீ சொல்றது கரெக்ட் தான். சூர்யாவுக்கு பார்வை கிடைக்கிற வரைக்கும் சொத்து விஷயத்த கொஞ்சம் தள்ளிதான் போடுவா. அந்த பொண்ணை பார்த்த நேரமே நமக்கு சரியில்லை. முதல்ல தலையில நெத்தில அடிபட்டுச்சு, இப்போ கால்ல. இனிமே அந்த பொண்ண பார்க்கவே கூடாது. அப்படி பாக்குற நிலைமை வந்தா கூட அவன் முகத்தை மட்டும் பார்க்கவே கூடாது. ஹலோ. ஆஹா, யார் முகத்தை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சனோ அவங்களே வீடு தேடி வந்து நிக்கிறாங்களே. இப்ப என்ன பண்றது? என்ன, என் மேல இருக்க கோபம் இன்னும் போகலையா? உங்க சிஸ்டர் பத்தின உண்மையை கண்டுபிடிக்க அத பத்தி தெரிஞ்ச ஒருத்தர் பிடிக்க போனப்ப அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சு செல்லம். எனக்கு பார்வை பறி போனதுல இருக்கிற பெரிய வருத்தம் என்னன்னா, உங்க அழகான முகத்தை பார்க்க முடியலையே, உங்க அழகான சிரிப்ப பார்க்க முடியலையேங்கறதா செல்லம். ஹஸ்பண்ட் சார், குழந்தை கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா மாரி, குழந்தை முகத்தை தான் பார்க்க முடியல, இப்படி பேசியாத ஆறுதல் பட்டுக்கிறேனே. கவலைப்படாதீங்க ஹஸ்பண்ட் சார், கூடிய சீக்கிரம் உங்களுக்கு பார்வை திரும்ப கிடைச்சிரும். உங்களுக்கு சாப்பிட இட்லி கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க.
காட்டுங்க ஹஸ்பண்ட் சார். மாரி சொல்லுங்க ஹஸ்பண்ட் சார். எனக்கு திரும்ப பார்வையே வரலனா கூட நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன் ஹஸ்பண்ட் சார் அப்படி சொல்றீங்க? கண்டிப்பா உங்களுக்கு பார்வை திரும்ப வந்துரும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் நம்பிக்கை இல்லாம அப்படி சொல்லல மாரி. எனக்கு கண்ணுல கட்டு போட்டதுல இருந்து நீதான் எனக்கு சாப்பாடு டிஃபன் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்க. எனக்கு பார்வை திரும்ப வரலனா கூட நீ எப்பவுமே இப்படி எனக்கு ஊட்டி விட்டுட்டே இருப்பல, நானும் சந்தோஷமா இருப்பேன். அத சொன்ன கண்ணை வித்து யாராவது சித்திரம் வாங்குவாங்களா? உங்க கண்ணுக்கு கண்ணா நான் எப்பவும் இருப்பேன். இருந்தாலும் உங்களுக்கு பார்வை திரும்ப வந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன். நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன மாதிரி நீ வருத்தப்படாத. உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஹஸ்பண்ட் சார், நாளைக்கு உங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்றதா சாமி கிட்ட வேண்டியிருக்கேன். அதனால நாளைக்கு கோயிலுக்கு போகலாம் ஹஸ்பண்ட் சார். போலாம் மாரி. இந்தாங்க. அந்த மார்க் போன்ல ஏதோ பேசி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தா. அநேகமா நம்ம குழந்தைய பத்தி தான் அவன் பேசியிருப்பான். அந்த போன் என் கையில கிடைச்சும் அதை கேட்க முடியாம போச்சு. அதை நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாரி. நான் மட்டும் அந்த வீடியோவை பிளே பண்ணி கேட்டிருந்தா நம்ம குழந்தைய பத்தின உண்மை தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் நம்ம குழந்தை நம்ம கூட இருந்திருக்கும்.